வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் நான் மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் மிகவும் இனிமையாகவும் துணிச்சலாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உடல்நலையில் பாதிப்புகளையும் எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் அமர்ந்தது இருந்தது ஏனென்றால் குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனோடைய பகை கிரகமான செவ்வாயோடைய வீட்டில் அமர்ந்தார் மேலும் அவர் இருந்த இடமாகப்பட்டது ஆறாம் இடம் ஆகையால் எதிரிகளுடைய ஆதிக்கம் உடல்நிலையில் பாதிப்பு இவைகள்லாம் ஏற்பட்டது தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற விருச்சகத்தில் இருந்து ஏழாம் இடம் என்கின்ற தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார் மற்றபடி பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் இந்த பயிற்சியிலே சனியோடைய சேர்க்கையும் கேதுவோடைய சேர்க்கையும் ஏற்படுகின்றது சனியோடைய சேர்க்கையாகப்பட்டது அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை அதன் பிறகு சனியாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து அட்டமத்தில் அமர்ந்தாலும் அவர் ஆட்சி பெறுகின்றார் அதற்குரிய பலன்களை நாம் தனியாக பார்க்கலாம் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் கேதுவோடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றது ராகுவோடைய பார்வையும் குருவோடு கேது சேர்க்க பெறுகின்ற நிலையும் இருக்கின்றது இங்கு குரு பெயர்ச்சியிலே குரு ஒரு ராசியில் தனித்து அமர்கின்ற பொழுதுதான் அவருடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும் ஆனால் மற்றொரு கிரக சேர்க்கை அதுவும் ஆண்டுக்கோள் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அதுவும் சர்ப்ப கிரகங்கள் அழைக்கப்படுகின்ற ராகு மற்றும் கேது இவற்றிலே கேதுவோடைய சேர்க்கை ராகுவோடைய பார்வையை பெறுகின்ற குரு பகவான் பொதுவாக ராகு கேது யாரோடு சேர்க்கை பெறுகின்றார்களோ யாருடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்களோ யாருடைய பார்வையை பெறுகின்றார்களோ அவர்களுடைய பலத்தை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவார்கள் எனவே குரு கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் கேது நானக்காரன் குரு புத்திக்காரன் குரு கேது சேர்க்கை கேல யோகம் என்கின்ற யோகத்தையும் கோடீஸ்வர யோகம் என்கின்ற யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இங்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மிக அற்புதமாக குரு அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெறுவது மிகுந்த பலன்களையும் நற்பலன்களையும் பெறுவீர்கள் பொதுவாக குருவாகப்பட்டவர் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது அபரிதமான நன்மைகளையும் மிகுந்த யோகத்தையும் கொடுப்பார் இங்கு இப்பொழுது உங்களுக்கு ஏழில் குரு அமர்ந்திருக்கின்றார் அவ்வாறு குரு அமர்ந்திருக்கின்ற பொழுது எத்தகைய நட்சத்திர சாரங்களில் பயணம் செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது மூல நட்சத்திரத்தில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரையும் அதன் பிறகு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை பூராடம் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உத்ராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் குருவாகப்பட்டவர் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது கேதுவாகப்பட்டவர் சுக்கரோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த சேர்க்கை மிகுந்த சிறப்பான யோகப்பலன்கள் புதிய முயற்சிகள் அதற்குரிய வெற்றிகள் எந்த செயல் செய்தாலும் அவற்றில் தடைகள் இல்லாத நிலை உடல் உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் மேலும் இதுவரை உடல்நல பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு முன்னேற்றம் கணவன் மனைவி உறவிலே சிறப்பான ஒரு நிலை பெற்றோர்கள் பேராசிரியர்கள் நல் அழி காட்டக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் அவையும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியிலே ஆட்சி பெற்ற குரு சஞ்சாரம் செய்கின்ற நிலை இவையும் உங்களுக்கான நற்பலன்களையும் மேன்மைகளையும் எடுத்து காட்டுகின்றது நவக்கோள்களிலே தனுசு ராசி மட்டும்தான் குருவுக்கு மூலத்திரிகோணமாக அமைந்து அவை ஓரையாக வருகின்றன மற்ற சுபகிரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மூலத்திரிகோணங்கள் ஓரையாக வரவில்லை எனவே மூலத் மூலத்ரிகோணமாக குரு அமர்ந்திருக்கின்ற யோகத்தை பெற்றதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் மற்ற கோள்களில் ஏழாம் பார்வை கொண்ட நிலையிலே சிறப்பு பார்வைகள் மூன்று கிரகங்களுக்கு மட்டுமே உள்ளது குரு சனி செவ்வாய் இங்கு குருவாகப்பட்டவர் நவகோண பார்வையும் திரிகோண பார்வையும் கொண்டவர் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பஞ்சம கோணம் நவகோணம் என்ற திரிகோணாதிபதிகள் பார்வைகளை கொண்ட குருவாகப்பட்டவருடைய பார்வை எப்பொழுதும் சிறப்புக்குரிய பார்வை ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் ராசியையும் மற்றும் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் லாபஸ்தானத்தையும் ராசியும் மூன்றாம் இடம் என்ற முயற்சி வெற்றி தைரியஸ்தானத்தையும் பார்ப்பதனால் இதுவரை மனதளவிலே தைரியம் குன்றிய நிலை இருந்தவர்களுக்கு இனி துணிச்சல் தைரியம் அவையை துணையாக கொண்டு வெற்றிகளை செய்யக்கூடிய ஆற்றல் திறன் நீங்கள் பெறுவீர்கள் இங்கு மூல இருந்து உத்ராடம் நட்சத்திரம் வரை மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைத்தான் தனுசு ராசியிலே குரு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிசாரமாக தனுசு ராசியில் இருந்து எட்டாம் இடமான மகரத்துக்கு ஆகிறார் மகரத்தில் அவர் நீச்சம் பெற்றாலும் அந்த இடத்தில் சனீஸ்வரர் ஆட்சி பெறுவதனால் நிச்சபங்க ராஜயோகம் என்கின்ற யோகத்தை குரு பகவான் பெறுகின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி முதல் மே மாதம் பதினாலாம் தேதி வரை குருவாகப்பட்டவர் எட்டில் நிச்சயமாக இருந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதனால் சிறிது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அவற்றில் சிறு பாதிப்புகள்தான் பெரிய அளவில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் மே மாதம் பதினைந்தாம் தேதியன்று மகரத்தில் குருவாகப்பட்டவர் வக்ரம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலம் என்கின்ற அமைப்பும் எட்டாம் இடத்தில் குரு வக்ரம் பெறுவது உங்களுக்குரிய யோக பலன்களையும் ஓரளவு சிறப்புகளையும் பெறக்கூடிய நிலையாகவே இருக்கும் அவ்வாறு உங்களுக்கு மே மாதம் பதினேழாம் தேதி வக்ரம் பெறுகின்ற குரு பகவான் பின்னோக்கி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மகரத்திலேயே பின்னோக்கி செல்கின்றார் வக்ரமாக அப்பொழுது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று மீண்டும் தனுசு ராசிக்கு பின்னோக்கி வந்து அமர்கின்றார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தனுசிலே அவர் வக்ரமாக இருப்பதும் மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் ஜூன் மாதம் முதல் அவர் வக்ரமாக தனுசிலே இருக்கின்ற நிலையிலே செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் வகர நிறுத்தி பெறுகின்ற குரு ஆகப்பட்டவர் ஏழில் மிக அற்புதமாக மீண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை பூராடம் நட்சத்திரத்திலும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை உத்ராடம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்து அன்றைய தினம் மீண்டும் அவர் மகர ராசிக்கு குரு பயிற்சியாகினார் இதுவே இந்த குரு பயிற்சி காலங்களிலே குரு எந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கின்ற நிலையாகும் மேலும் ஒரு கிரகம் அவற்றின் மூலம் மட்டுமே அனைத்து பலன்களும் ஒருவருக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது மற்ற கிரகங்களின் சேர்க்கை அந்த கிரகங்களின் பாவநிலை அவர்களின் பார்வை மற்றும் சேர்க்கை நிலை இந்த யோகத்தின் அடிப்படைத்தான் முழுமையான பலன்கள் தெரியவரும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த குரு பேச்சிலே குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியன்று சுக்கரனோடையும் சேர்க்கை பெறுகின்றார் சனி குரு சுக்கரன் கேது அத்தகைய சேர்க்கை சனி சுக்கரன் சேர்க்கையாகப்பட்டது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இந்த குரு பேச்சிலே குருவோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை சுக்கரன் சனி உங்களுக்கு யோகாதிபதிகள் அவ்வாறு அவர்கள் இருவரும் ராசியை பார்வை செய்வது மிகுந்த நற்பலன்கள் குருவாலும் மேலும் அதிகப்படும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியன்று சுக்கரன் மகரத்துக்குப் ஆகின்றார் அப்பொழுது சூரியன் தனுசுக்கு வருகின்றார் அப்பொழுது சூரியன் சனி குரு கேது சேர்க்கை இங்கு சூரியன் சனி சேர்க்கையாகப்பட்டது தந்தை மகன் உறவிலே பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும் இவை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரை இருக்கின்றது அப்பொழுது தந்தை மகன் உறவிலே சிறிது மனக்கசப்புகள் வரலாம் உடல் நலத்திலும் சற்று பாதிப்புகள் வரலாம் ஆனால் உங்களுடைய முயற்சிக்குரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது ஏனென்றால் தனுசு ராசியிலே ஆறு கிரக சேர்க்கைகள் ஏற்படுகின்ற அபூர்வமான நாள் பல நூறு வருடங்களுக்கு பிறகு இத்தகைய சேர்க்கை ஏற்படுகின்றது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று குரு சனி கேது சூரியன் புதன் சந்திரன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த ஆறு கிரக சேர்க்கை அதன் பிறகும் ஐந்து கிரக சேர்க்கை எனவே இத்தகைய சேர்க்கையும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலை இந்த ஆறு கிரகங்களும் ராசியை பார்க்கின்ற அமைப்பு நன்மைகளையும் மேன்மைகளையும் யோகத்தின் பிரிவுகள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது மற்ற பேச்சுகளால் ஏற்பட்ட பிறகு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதியன்று செவ்வாய் குரு ஓடியும் மற்றும் கேதுவோடியும் சேர்க்கை பெற்றார் அந்த சேர்க்கை மிகுந்த நன்மைகளும் யோகத்தையும் கொடுக்குமா என்றால் பகை கிரகமான செவ்வாயாகப்பட்டவர் ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் மேலும் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பதினால் கோபங்கள் அந்த நேரங்களில் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அவற்றில் வேகத்தை காட்டுவீர்கள் அவற்றில் சில தடைகள் வரும் அவற்றை தகத்தெறியக்கூடிய நிலை குருகேது சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சியிலே ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்று சனிப்பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி இனி நான் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சியிலே எத்தகைய யோக பலன்கள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஏழாம் இடத்தில் குரு அமர்வது சிறப்புக்குரியது ஆகையால் புதிய சிந்தனைகள் அதற்குரிய செயல்கள் அதற்குரிய திட்டமிடுதல்கள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் திருமண சுபகாரிகள் நடைபெறக்கூடிய நிலை இருக்கும் புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பெறும் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனை உருவாகப்பட்டதிலே அன்பு பாசம் நிகழும் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களோடு சிந்தித்து அவர்களுடைய திட்டமிட்டு செயல்படக்கூடிய மனோநிலை இருக்கும் குழப்பங்கள் இருக்காது உங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் அவற்றுக்குரிய முயற்சியிலே நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் தொழில் வியாபார உத்தியோகம் எவ்வித செயலிலும் அதற்குரிய முயற்சியிலே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த குரு பயிற்சி ஏழில் அமர்ந்திருக்கின்ற நிலையிலே அவர் கேதுவோடு சேர்க்கைப் பெறுகிறார் கேது நாணக்காரகன் ஞானத்துக்குரியவன் குரு புத்திக்காரகன் அறிவுக்குரியவன் குரு மற்றவர்களுக்கு நல் ஆலோசனையை கூறுவார் இவை செய்யலாம் இவை செய்யக்கூடாது என்பதை அவர் தெளிவுபடுத்தக்கூடிய நிலை கொண்டவர் பிரம்மனை கொண்டவர் மற்றவர்களுக்கு நல்வாழ்வு காட்டி அந்த வாழ்வை நீ செய் அதன் மூலம் நீ நற்பலன்களை பெறுவாய் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியவர் அவ்வாறு குருவாகப்பட்டவர் நாணத்துக்குரிய கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் உத்தியாசத்தோடும் எவ்வித விதத்திலும் உங்களுக்குரிய உள் உணர்வோடும் செயல்படக்கூடிய திறன் ஆற்றல் அதிகமாக ஏற்படும் ஆட்சி பெற்ற குரு கேதுவோடு சேர்க்கப் பெறுகின்ற நிலை மிகுந்த நற்பலன்களையும் அந்த கீழே யோகமாகப்பட்டது யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இனி நாம் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலாவதாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் குரு பகவான் அவரே ஏழாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று பதினோராம் என்ற லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றார் எனவே தொழில் வியாபாரம் மிகுந்த தனலாவத்தை கொடுக்கும் புதிய சிந்தனைகள் இருக்கும் வியாபார அபிவிருத்தி செய்யக்கூடிய மனோநிறல் இருக்கும் அதற்குரிய முயற்சியிலே தடைகள் இருக்காது இவை சாதகம் அவை மேன்மை இவை யார் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த குரு பேச்சு நன்மைகள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்குரிய செயல்பாடுகளை மற்றவர்களுடைய தலையீடுகள் இல்லாதவாறு பார்த்து கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சி அவற்றுக்குரிய திறன் அதனால் எழுப்பக்கூடிய நன்மைகள் நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள் எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சியாகப்பட்டது மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய கர்மாதிபதியான தொழில் ஸ்தானம் அதிபதியான உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியான குருவும் அவரே ஏழாம் இடத்துக்குரியவர் அவர் ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்று சனியோடு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் வரை சேர்க்கை பெறுகிறார் எனவே இந்த குரு பேச்சு உங்கள் தொழிலிலே உங்களுடைய உத்தியோகத்திலே உயர்வை பெறக்கூடிய நிலையாக இருக்கும் அட்டமத்தில் சனி வந்தாலும் அவர் அங்கு ஆட்சி பெறுகின்ற நிலை பொதுவாக ரிஷபம் மற்றும் மிதனத்திற்கு சனியாகப்பட்டவர் அஷ்டமத்திலும் மற்றும் ஏழரிசனிலும் பெரிய அளவிலே கெடுபல்கள் செய்ய மாட்டார் ஆகையால் இந்த குரு பேச்சிலே உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு வெளிநாட்டுக்கு செய்யக்கூடிய யோகம் ராசியிலே ராகு இருந்தாலும் மற்றும் ஏழிலே கேது இருந்தாலும் குருவோடைய பார்வையை ராகு பெறுவதும் நவக்கோள்களிலே மற்ற ஏழு கிரகங்களை விட கேது மற்றும் ராகு மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் அவர்களால்தான் தான் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் ஏற்படும் கேதுவை விட ராகு பலம் ஆனால் இந்த இரண்டு கிரகங்களும் குருவுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏழாம் குரு அமர்ந்து கேதுவோடி சேர்க்கையும் ராகுவோடைய பார்வையும் பெறுவதனால் ராகுவை குருவும் பார்ப்பதனால் அவர்கள் இருவரும் குருவுக்கு கட்டுப்பட்டு நற்பலங்களை ஏற்படுத்துவார் எனவே உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள் மேலும் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தவர் குடும்பத்தில் மனக்கசப்புகள் மனசிதறல்கள் உடல்நிலை பாதிப்புகள் கொடுத்து வந்தார் ஏனென்றால் ஏழாம் இடத்துக்குரியவர் அந்த ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடமான ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமான செவ்வாயோட வீட்டில் அமர்ந்து அவர் பலமாக உங்களுக்கு யோக பலன்கள் செய்யாமல் அவயோக பலன்களை செய்து வந்தார் ஆனால் தற்பொழுது அவர் சொந்த வீட்டில் தன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரும் உங்களோட ராசியையும் பார்க்கின்றார் எனவே குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் கணவன் மனைவி உறவிலே இன்று அனு அன்பு அதிகரிக்கும் இனி இவ்வாறு பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபுச்சமும் நிலவக்கூடிய சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய நிலை குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நச்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவை ஏற்படும் நீங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் ஏழில் அமர்ந்திருக்கின்ற குருவே பத்துக்குரியவர் அவர் ஆட்சி பெற்று இருப்பதும் பத்தாம் இடத்திற்கு கேந்திரத்தில் தசம கேந்திரத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் வெற்றிகளையும் பெறுவீர்கள் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு மற்றும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இவையெல்லாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை ஒரு பார்வை செய்தனால் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்களுக்கு அங்கு உங்களுடைய தொழிலே எவ்விதமான இளைஞல்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இல்லாதவாறு இருக்கும் இவை உங்களுக்குரிய நன்மைகள் மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை குருபலம் இல்லை தற்பொழுது ஏழில் குரு குருபலம் அற்புதமாக இருக்கின்றது எனவே திருமணத்துக்கான முயற்சியிலே காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் நீங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் அவற்றிலே நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் உங்களுடைய உத்தியோகம் உயர்வை பெறும் தொழில் வியாபாரம் சிறப்பை பெறும் தனலாபம் அதிகரிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு இதுவரை படிப்பில் இருந்த மந்த நிலை விலகி படிப்பில் நாட்டம் ஏற்படும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்குரிய பணியினை நீங்கள் செய்வீர்கள் அவையால் உங்களுக்குரிய மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் பெற்றோர் ஆசைகளும் அன்பும் கிடைக்கும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இதுவரை இருந்த மந்தநிலை விலகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் அவற்றிலே நீங்கள் வெற்றிகளைப் பெறுவீர்கள் இவை உங்களுக்குரிய யோகத்துக்குரிய பயிற்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கின்றது அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் சூரியன் சூரியனுக்கு மிகுந்த நண்பன் குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த குரு பெயர்ச்சி கேதுவோடு குரு சேர்க்கை பெறுகின்ற நிலை ராகு குருவை பார்க்கின்றார் குரு ராகுவை பார்க்கின்ற அது அற்புதம் எனவே அரசியல் துறையிலே மேன்மைகளும் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய மக்களால் மரியாதையும் பாராட்டுகளையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இதுவரை நாம் பார்த்தது மிதன ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலன்கள் பொதுவாக ஒரு ஆண்டு கோளுக்குரிய பேச்சு பலன்கள் கூறுகின்ற பொழுது மற்ற கோள்களுக்குரிய பலன்களை நாம் எடுத்துக்கொள்வதில்லை அது தவறு உங்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தின் மூலமாகவே லக்னம் என்பதின் வடிப்படையிலே அவை தசாபுத்தி அந்தர்கள் எவை யோக பலன்களை கொடுக்கும் எவை அவயோக பலன்களை கொடுக்கும் என்பது தெரிய வரும் பொதுவாக மிருகசிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதை நட்சத்திரம் நான்கு பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உள்ளடக்கியது ராசி திருவாதிரை நட்சத்திரத்திலே சிவபெருமான் அவதரித்தார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசையே செவ்வாய் தசை அதன் பிறகு ராகு குரு சனி புதன் இவ்வாறு மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசைகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இவர்கள் பலமாக இருந்து லக்னத்திற்கு யோகாதிபதிகளாக இருந்தால் கோச்சார பலன்களைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் பிறப்பு ராகு ராகுதசை அதன் பிறகு குரு சனி புதன் இவ்வாறு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகளையை நீங்கள் சந்திப்பீர்கள் இவர்கள் உங்களுடைய லக்னம் ராசிக்கு யோகாதிபதிகளாக நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்து விட்டால் ஜனன ஜாதகத்தில் இருந்து விட்டால் நீங்கள் யோகாதிபதிகள் ஆகிய கோச்சார ரீதியாக இந்த நற்பலங்கள் இரட்டிப்பாக முத்தரப்பாக கருங்கும் மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசையே குரு தசை குரு தசைக்கு பிறகு சனி புதன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த தசைகளும் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து கேது சுக்கரனும் சாதகமாக இருந்துவிட்டால் நீங்களும் யோகாதிபதிகள் இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகமே தெரிவிக்கும் இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் அறிந்து எவ்வாறு இருக்கிறது தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த குரு பேச்சிலே சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சகலவிதமான சந்தோஷத்தையும் வெற்றியும் மற்றும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்